என்னது எதிர்நீச்சல் மாரிமுத்து பிக் பாஸ்ல கலந்துக்க போறாரா? ரீசன்ட் இன்டர்வியூல அதை பத்தி சூப்பரா பேசியிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள போனானா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறதையும் ஓப்பனாவே உடச்சிட்டாரு. என்ன எது அப்படிங்கறத பாக்கலாம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனுடைய ஹைப் சீக்கிரமாவே எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது மாரிமுத்து உள்ள போறக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆதி குணசேகரன் அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் கமல் சார் கூட நடிச்சிட்டாரு, ரஜினி சார் கூட நடிச்சிட்டாரு. ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் அப்படிங்கறதும் வந்துகிட்டு இருக்கு. அந்த சீரியலுடைய முக்கிய புள்ளியாக இருந்துட்டு இருக்காரு. ரீசன்ட் இன்டர்வியூல பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போக போறீங்க அப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு ஆசை தான், உள்ள போகணும்னு ஆசை தான். அதுல நம்ம கலந்துகிட்ட உலக லெவல்ல வந்துட்டு ஃபேமஸ் ஆயிடலாம், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஆனா நான் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்கேன், இந்த சீரியலை விட்டு எங்கேயுமே நகர முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போய் வீட்டையே ரெண்டாக்கிடுவேன், ஒரு உழுக்கு உழுக்கி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் தான் வேறலா போயிட்டு இருக்கு. ஒரு வேலை சான்ஸ் கிடைச்சா இந்த எதிர்நீச்சல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போவாரு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனார் அப்படின்னா ஃபேன் பேஸ் மட்டும் இல்லாமல் நேர்மையாகவும் நியாயமாகவும் விளையாண்டு இவர் தான் முதல் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கமெண்ட்லேயும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.